நங்கை மோகினியும் அவங்க சேர்ந்தவங்களும் பெண் குழந்தை இல்லையன்னு அழுது புலம்பும் போது கானகத்துல ஏதோ குழந்தை அளவு சத்தம் கேட்டு எடுத்துக்கிட்டு வர மாதிரி கனா கண்டன் சொல்லி அழகா அழுது புலம்பினாங்க. இப்ப அந்த பஞ்ச காலம் அந்த வெள்ளிமலை சாரல்ல அந்த நம்பிராஜன் ஆண்டு வந்த அந்த பகுதியில பஞ்ச காலம் ரொம்ப பஞ்சம். நம்ம ஏற்கனவே கதையினுடைய சாரம்சம் சொன்ன மாதிரி பஞ்ச காலத்துல மக்களுடைய பசி தீர்க்கிறதுக்காக கிழங்கு எடுத்து வந்து வள்ளி கிழங்கு எடுத்து வந்து மக்களுடைய பசியை தீர்ப்பாங்க. இப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளிமலை சாரலுக்கு கிழங்கு எடுக்க போகக்கூடிய ஒரு அருமையான தருணம். சரிங்க, எடுத்துட்டு வந்துடலாமா? போட்டுருவோம். அருமையா கிழங்கு எடுத்துட்டு வந்துடலாமா? மக்களுடைய பசி பஞ்சத்தை தீர்க்கறதுக்காக நாம எல்லாம் சேர்ந்து போய் கிழங்கு எடுத்து வருவோம். போலாம். செய்யம் அண்ணர்களே வள்ளி கிழங்கு, அண்ணா வள்ளி கிழங்கு எடுக்க நாம் செய்யுடன் கிழங்கு எடுத்து வந்திடலாம் வாங்க. நம் காரணமாய் கிழங்கெடுத்து வருவோம் வணந்தனில் ஓட்டி வந்தது ஓட்டி வந்தது அந்த மாமுனியும் சேர்ந்திடவே பெண் குழந்தையாக சிங்கம் புலி வாழ்கின்ற அடங்கவன காடு அடங்கவன காடு நாம் சீக்கிரமாய் கிழங்கெடுத்து வருவோம் அண்ணாத்தில் பால்வனத்தில் பெண் குழந்தை அழகுதடாதே அதை பாங்குடனே வளர்த்தி அரவணத்தில் பெண் குழந்தை அழகுதடாது வளர்த்திடுவோம் ஓடி வாங்க தம்பே. கன்னியங்காடு கரும்பராய காளி பகவதியே நான் அறியோ அண்ணா கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.